श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विजरितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलाकृतनेशपूर्वाम् दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये. எம்பெருமானுடைய திருமுகத்திலே அவனுடைய திரு நெற்றி அழகு அப்படின்னு ஒன்று அனுபவித்தார். அந்த நெற்றியிலே இருக்கக்கூடிய திருநெற்றியிலே இருக்கக்கூடிய ஊர்த்வகுன்ற திலகம் அதை அனுபவித்தார். இது ஊர்த்வகுன்றம் என்று சொல்லலாம், ஊர்த்வகுன்ற திலகம் என்று சொல்லலாம். அது கனக திலகாலங்கிருத்தம் சுவாமி தேசிகனுக்கு பிடித்த விஷயம். அங்கே எம்பெருமான் நம்பெருமானை பற்றி சொல்லும்போது கனக திலகாலங்கிருத்தம் அப்படின்னு ஸ்வர்ணமயமான திலக்கத்தினாலே அலங்கிருத்தமாக இருக்கு. ஸ்வர்ணமயம் சொல்லும்போது மனசை ஆவிஷ்கரிக்கக்கூடியதாக எம்பெருமானுடைய திலகம் இருக்குன்னு சாதிச்சார். அதே மாதிரி ஞாச திலகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமே சாதிச்சிருக்கார். அந்த மாதிரியாக இப்போ எம்பெருமானுடைய இந்த ஊர்துவன்ற திலகம் அப்படின்னும், அப்புறம் எம்பெருமானுடைய மகர நெடுங்குழை காதன் அப்படின்னு சொல்லக்கூடப்படக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திருக்காதுகளிலே இருக்கக்கூடிய மகர குண்டங்களையும் அனுபவித்தார். இப்பொழுது முக்கியமானது எம்பெருமானுடைய திருக்கண்கள். அந்த திருக்கண்களுக்கு முன்னாடி திருக்கண்களுக்கு மேல் இருக்கக்கூடிய புருவங்கள் இரண்டையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம், அடுத்தது கண்களுக்கு ஒரு ஸ்லோகம், அடுத்தது கடாட்சத்துக்கு ஒரு ஸ்லோகம். 23வது ஸ்லோகம். நேதும் சரோஜ வசதிர் நிஜமாதிராஜ்யம் நித்யம் நிஷாமயதி தேவபதே ப்ருவௌதே ஏவம் நச்சேத் அகில ஜந்து விமோகனார்ஹா கிம் மாத்ருகா பவதி காமசராசனஸ்ய. தேவபதே தேவநாதனே, பிரம்மாவானவர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய படைப்பு தொழிலை நன்றாக நடத்துவதற்காக தினமுமே உம்முடைய திருப்புருவங்களை ஒரு தரம் பார்த்து கொள்கிறார் என்பதாக தோன்றுகிறது. அந்த புருவத்தை பார்த்துதான் அவர் சிருஷ்டி தொழிலை அழகாக நடத்தி முடிகிறது, நடத்த முடிகிறது. எப்படி என்றால், அவர் மன்மதனுடைய வில்லை வைத்து கொண்டுதான் சிருஷ்டி செய்கிறார். அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மன்மதனுடைய அம்புக்கு இலக்கானவர்கள். காமன் வில்லை எய்தானால் அவனுடைய அம்பிலே அடிபட்டு இவர்கள் காமவசப்பட்டவராக ஆகிறார்கள். அதன் மூலமாகத்தான் உலக சிருஷ்டி நடக்கிறது. ஆக இந்த உலக படைப்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது மன்மதனுடைய வில்லு. அந்த வில்லை சிருஷ்டித்தவர் பிரம்மா. அவர் எதை பார்த்து அந்த வில்லை இத்தனை அழகாக சிருஷ்டித்திருக்கார் என்றார், எம்பெருமானே உம்முடைய புருவங்களை பார்த்துதான் அந்த வில்லை அப்படி சிருஷ்டித்திருக்கார் என்று சொல்ல வேணும். ஏனென்றால் அந்த புருவங்கள் போலவே அந்த வில்லு அழகாக இருக்கின்றன, அதே அமைப்பில் இருக்கின்றன என்பது மட்டுமல்லாமல், அந்த மன்மதனுடைய வில்லுக்கு இத்தனை சக்தி எங்கிருந்து வந்தது, எதை சாரமாக கொண்டு இத்தனை சக்தி மன்மதனுடைய வில்லுக்கு வந்தது என்று பார்த்தால், உம்முடைய புருவங்களிடமிருந்துதான் வந்திருக்க வேணும். ஏனென்றால் நீர் உம்முடைய புருவ அழகினாலே எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொள்கிறீர் இல்லையா, அதையே அடிப்படையாக வைத்து அப்படிப்பட்ட வில்லை தயார் பண்ணி அதை மன்மதனிடம் கொடுக்க, மன்மதன் அந்த வில் மூலமாக எல்லாருடைய உள்ளங்களையும் ஜெயித்து அதன் மூலம் குழந்தைகளை பிறக்க செய்கிறான் என். ஆக பிரம்மாவினுடைய சிருஷ்டிக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது உம்முடைய திருப்புருவங்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனுடைய பரம தாத்பரியம் என்ன என்று கேட்டால், எம்பெருமானுடைய திருப்புருவ அழகுக்கு வசீகரிக்கப்படாதவர்களே கிடையாது. அந்த புருவ அழகை பார்த்தால் எல்லாருமே அதில் வசமாகி போவார்கள் அப்படிங்கிறது பரம தாத்பரியம். அதற்கு உதாரணமாக சொன்னது என்னன்னு கேட்டா, மன்மதனுடைய அந்த வில் இருக்கு இல்லையா, அந்த வில்லுக்கு வசமாகாதவர்கள் யாரு, யாருதான் மன்மதனுக்கு வசமாகாதவர்கள், மன்மதன் அந்த வில்லிலிருந்து அஸ்திரத்தை இட்டானால் அதில் எல்லாரும் அடிபட்டவர்கள், எல்லாரும் காமவசப்பட்டவர்கள் தான், ஆணானாலும் பெண்ணானாலும் சரி.
தேவர்களானாலும் சரி மனிதர்களானாலும் சரி மிருகங்களானாலும் சரி பட்சிகளானாலும் சரி மகரிஷிகளானாலும் சரி எல்லாருமே அதற்கு வசப்பட்டவளாக ஆகிவிடுகிறார்கள் ஆனானப்பட்ட விஸ்வாமித்ர மகரிஷி அவரே மேனகையிடம் அவர் ஏமாந்து போனார் ஏமாந்து போனார்னா அவர் தபஸ் செய்தவர் தபஸை விட்டுவிட்டு மேனகையிடம் வசப்பட்டு குடும்பம் நடத்தினார் அப்படின்னு இருக்கு அதே போல பல மகரிஷிகளுடைய கதை இருக்கு ஆக மன்மதன் இந்த வில்லை வைத்து கொண்டு எல்லாரையும் ஜெயித்து கொண்டிருக்கிறார் அதாவது நம்முடைய சாஸ்திரப்படி என்னன்னு கேட்டா காதல் இல்லட்ட காமம் அப்படின்னு கொள்ளும் அதற்கு ஒரு தேவதை அவர்தான் மன்மதன் அப்படின்னு பெயர் மதனன் என்று சொல்வார்கள் காமம் என்று சொல்வார்கள் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாமே இதை நியமனம் பண்ணக்கூடிய சக்தியுடைய ஒரு தேவதை ஏதாவது இருப்பார் நம்ம நாட்டிய சாஸ்திரத்துல பரத முனிவர் எழுதின நாட்டிய சாஸ்திரத்துல பார்த்தா சிருங்காரம் அது மாதிரி ஒன்னொன்னுக்குமே ஒவ்வொரு தேவதை இருக்கா அப்படின்னு அதுல வரும் நாடகங்கள்லயும் அது வரும் சங்கல்ப சூரியோதய நாடகத்துல பார்த்தா கூட தெரியும் அதுல வந்து விஷ்ணு பக்தி அப்படின்னே ஒருத்தார் காமன் அப்படின்னு ஒருத்தார் அதான் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் அதெல்லாம் அந்த நாடகத்துல ஒரு பாத்திரமா இருக்கு அது இப்படி நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் பாத்திரமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமே ஒரு தெய்வம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அதை அதை உலகத்துல அந்தந்த பாவத்தை நடத்தக்கூடியதாக சக்தியுடைய ஒரு தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி ரீதியில பார்த்தா காமதேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவன் மன்மதன் சொல்லப்படக்கூடியவன் அவன் தான் இந்த லோகம் முழுக்க காமத்தை வழி நடத்துபவன் இந்த உலகத்துல சிருஷ்டி நன்னா நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாமே காமவசப்பட்டவர்களாக இருப்பது தானே பிரதான காரணம் அதனால உலகத்தையே அடக்கி வச்சிருக்கானோ அவன் மன்மதன்கிறவன் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா பிரம்மா என்ன பண்ணிருக்கார் அவன் கையில ஒரு வில்ல கொடுத்துருக்கார் அதாவது என்ன என்னன்னு கேட்டான்னா லோகத்துல ஆதியில சிருஷ்டி காலத்துல முதல் முதல்ல பெருமாள் வந்து பிரம்மாவை சிருஷ்டிச்சார் இது எல்லாருக்கும் தெரியும் நாபிக கவனத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்சார் அந்த பிரம்மாவை கூட்டு நீ லோக சிருஷ்டி எல்லாம் நடத்து உலகத்தை எல்லாம் நீ சிருஷ்டிக்கணும் அப்படின்னார் பிரம்மாவும் சரின்னு சொல்லிட்டார் ஆனா அவர் ஒருத்தரே லோகத்துல எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண முடியாது அதனால அவர் என்ன பண்ணார் அவர் முதல்ல மனசுனால ஒரு 9 பேரை சிருஷ்டிச்சார் அவர்களுக்கு நவ பிரஜாபதிகள் அப்படின்னு பெயர் அதுக்கப்புறம் 10வதா நாரதரை சிருஷ்டிச்சார் இந்த 9 பேர் வரல மனசுல பிரம்மாவுடைய மனசுலேருந்து வந்தவா இவெல்லாம் வந்து ஆதி காலத்துல பிரம்மா கிட்ட போய் நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா அப்ப பிரம்மா சொன்ன நீங்களாம் வந்து சிருஷ்டி காரியத்தை பண்ணுங்கோ மேல மேல சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பகவான் நாராயணன் கட்டளையிட்டு இருக்கார் அதனால நீங்களாமும் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னார் ஆனா இதுல நாரதர் கருள்யோ அவருக்கு இதுல இஷ்டம் இல்லை அவர் என்ன பண்ணார்னா அவர் பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு இறங்கிட்டார் சிருஷ்டி பண்றதை காட்டிலும் பகவான் கிட்ட பக்தி பண்ணி நாம நல்ல கதிக்கு போலாம் அப்படின்னு விட்டார் அது மாத்திரமில்லாம நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சார் பக்தியினுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் அதனால சிருஷ்டியில யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல சிருஷ்டி பண்ணணும்னா அவள மனசுல இருந்து அந்த காலத்துல மனசுல இருந்து சிருஷ்டி பண்ணணும் அதாவது தபஸ் பண்ணி அந்த தபஸ்னாலே நிறைய பிரபாவத்தை அவ கல்பித்து வைத்துக்கொண்டு சம்பாதித்து வைத்துக்கணும் அந்த பிரபாவத்தினாலே அவ மனசால் நினைச்சாலே குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் அப்படிங்கிற ரீதியில அத்தனை பிரபாவம் அத்தனை தபஸ் பிரபாவத்தை அவ சேர்த்து வச்சுக்கணும் வச்சிருந்து குழந்தைகளை சிருஷ்டிக்கணும் அதான் பூர்வம் மானச பிரஜா அஜாயந்த அப்படின்னு சொல்லலாம் ஆனா முன்காலத்துல அப்படிதான் இருந்தது முன்காலம்னா ஆதி காலத்துல அப்படிதான் இருந்தது ஆனா இவாளுக்கு அதுல இஷ்டம் இல்லை கஷ்டப்பட்டு தபஸ் எல்லாம் பண்ணி கடைசியில போய் இந்த குழந்தைகள் தானா வேணும் தபஸ் பண்ணா பகவான் நாராயணா அடையணும் சீவைகுண்ட லோகம் போகணும் தபஸ் பண்ணதுக்கு பிரயோஜனம் அது இருந்தா பரவாயில்ல இப்படி 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா அது நல்லதா கெட்டதா என்னங்கிறதுதான் தெரியாது அதனால யாருமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா இந்த மாதிரி சனக்கர சனந்தனன் முதலான யோகிகள்லாம் வந்தா அவ அடியோட இதுல இன்ட்ரெஸ்டே காமிக்கல அவ வந்து எம்பெருமானை அடைவதுதான் அப்படின்னு அதுதான் எங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னு பகவத் தியானபராடாவே இருந்தா பிரம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது அப்புறம் என்ன பண்றது இந்த சிருஷ்டி காரியத்தை கூட இவரோட இருக்கிறவர் இவருக்கு பிறந்தவர்களை இவர் சொல்றது கேட்டுன்னு இவருக்கு ஒத்துழைச்சா பரவாயில்ல ஆனா யாரும் ஒத்துழைக்கல ஆனா இவருக்கோ பெருமாள் சொன்னதை செஞ்சாகணும் சிருஷ்டி காரியத்தை ஒழுங்கா நடத்தி இவர்கிட்ட அந்த பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கார் அப்ப அவர் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த போதுதான் பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அவந்த பிரம்மா கிட்ட இருந்து ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரியுமாக ரெண்டு பேர் உண்டானார் முதல்ல அப்ப இந்த புருஷன் ஸ்திரீ ரெண்டு பேரும் வந்து இவர்களுக்கு முதல்ல வந்து இவர்கள் மூலமாக சிருஷ்டி நடக்கணும் என்பதாக ஒரு ஏற்பாடு ஒண்ணு
அது பெருமாளே இவரை கொண்டு ஏற்பாடு பண்ணார். அப்படியானா அதிலிருந்து மேல சிருஷ்டி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி சிருஷ்டி பண்ண வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தவர் தான் கர்தம பிரஜாபதி. அதுக்கப்புறம் அந்த யுவா கிட்ட இருந்து வந்தவர் தேவஹூதி அப்படிங்கிறவர். அவருக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா முதல்ல. அது ஆத்தியோ வைவாகிகோ விதின்னு வரும். முதல் விவாகம் லோகத்திலே நடந்தது அதுதானா. அப்புறம் அவா மூலமாக குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணார், சரி இது நல்ல உபாயமா இருக்கு, ஆனா புருஷனும் ஸ்திரீயும் பரஸ்பரம் சிருஷ்டியில வந்து அவர்கள் வந்து ஒத்த மனசா இருக்கணுமே என்ன பண்றதுங்கிறத பார்த்தார். அப்பதான் அவளுக்கு இந்த காம விகாரத்தை மனசுல காம எண்ணத்தை தோற்று வைத்தால் அது மூலமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு ஒன்னாச்சு. அப்ப காம விகாரத்தை தோற்று வைத்தார். அதுக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் மன்மதன் அப்படின்னு. அந்த மன்மதன் மூலமாக எல்லா மனுஷ மிருக தேவ யக்ஷ கிண்ணறர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் சரி காம விகாரம் உண்டு என்பதாக மன்மதன் மூலமாக நடத்தினார். ஆனா அந்த மன்மதன் எல்லாரையும் ஜெயிக்கிறானா, ஜெயிக்கிறன்னா ஒரு அஸ்திரம் போட்டு வில்லுனால அஸ்திரம் போட்டு ஜெயிக்கிறான் தானே. அதனால அந்த ரீதியில சொல்றது மன்மதன் ஒரு வில்லு ஒன்று வச்சுருக்கான். அந்த வில்லுனால அவன் அஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். அஸ்திரத்தை யாரை குறிச்சு அஸ்திரம் பிரயோகம் பண்றானோ அவன் காமவசப்பட்டுடுவான் அப்படின்னு ஆயிடும். மன்மதன் அதுக்காக அவன் ஸ்திரீனா ஸ்திரீ கிட்ட இருக்கான், புருஷன்னா புருஷன் கிட்ட இருக்கான். அவன் ஸ்திரீ கிட்ட இருந்து புருஷன் கிட்ட அஸ்திர பிரயோகம் பண்றான், புருஷன் கிட்ட இருந்து ஸ்திரீ கிட்ட அஸ்திர பிரயோகம் பண்றான். அதனால ரெண்டு பேருமே காமவசப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு இப்படி ஒரு ஒரு சங்கல்பம், இப்படி ஒரு ஐடியா நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கான். அப்போ என்னாச்சுன்னு கேட்டானா, மொத்த பேருமே அவனுக்கு வசப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லியும் யாருதான் ஜெயிக்க முடியும். சங்கல்ப சூரியோதயத்துல அழக ஒரு ஸ்லோகம் வரும், அங்க காமன்கிறவன் ஒருத்தான் அவன் சொல்றான், என்ன யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு, யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். அதே மாதிரி சம்பு ஸ்வயம்பு ஹரையோ ஹரிணேக்ஷணானாம் ஏனாக்கிரியந்த சததம் கிரக கும்பதாசாக வாச்சாம் அகோச்சர சரித்திர விசித்திரிதாய தஸ்மை நமோ பகவதே மகரத்வஜாய அப்படின்னு மன்மதனை குறிச்சு ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்லோகம் இது. பர்த்திருஹரின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார். மொத்த பேரு எல்லாருமே தாசானு தாசர்களா ஆறுத்துக்கு காரணமே இந்த மன்மதன் தாங்க. ஏன்னா மனைவி கனவுக்கு தாசனாரா, கணவன் மனைவிக்கு தாசனாரா, இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனானப்பட்ட சிவன் இருக்காரு இல்லையோ, அவர் கூட பார்வதி தாசனா இருக்கார், பிரம்மாவனவன் சரஸ்வதி தாசனா இருக்கார், கிருஷ்ணனானவன் கோபிகா தாசனாக இருக்கார். அப்படின்னா தெய்வத்தை கூட விட்டு வைக்கல இந்த மன்மதன்கிறவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம். இந்த மாதிரி வாச்சாம் அகோச்சர சரித்திர விசித்திரிதாயா, எப்படிப்பட்ட மன்மதனுடைய லீலைன்னு பார்த்தான்னா, மன்மத லீலைங்கிறது வாக்குனாலே சொல்ல முடியாத அளவு இருக்கு. இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, மன்மதனுக்கு ஒரு வில்லு ஒண்ணு இருக்கு, அந்த வில்லு தான் எல்லாரும் வசப்பட்டவர்கள். அந்த வில்லுக்கு அத்தனை பிரபாவம் எங்கேருந்து வந்தது, எல்லாரையும் தன் வீழ வசப்படுத்துற பிரபாவம் எங்கேருந்து வந்ததுன்னா, அதுக்குதான் இப்ப சொல்ற எம்பெருமானுடைய திருப்புருவத்தை பார்த்து அதை சிருஷ்டி தாராம் பிரம்மாண்ட வில்ல. அப்ப திருப்புருவம் இருக்கும் இல்லையோ, அந்த புருவம் எல்லாரையுமே வசீகாரம் பண்ற மாதிரி இருக்கான், அத்தனை அழகா இருக்கான். அதனால இந்த புருவத்தை பார்த்து சிருஷ்டிச்சபடினால்தான் மன்மதனுடைய அந்த வில்லுக்கு இத்தனை பிரபாவம் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி அழகா ஒரு பாசுரம் நம்மாழ்வா, இன்னுயிர்கேழையர் மேல் அழையும் இணை நீலவில் கொள் மன்னிய சீர் மதனன் கருப்பு சிலை கொள் மதனன் தன்னுயிர்த்தாதை கண்ண பெருமான் புருவமவையே என்னுயிர் மேலனவாய் அடிகின்றனவென்று நின்றே அப்படின்னு புருவத்தை பத்தி அந்த பராங்குச நாயகி அப்படிங்கிற அழகா சொல்றார். என் உயிர் மேலனவாய், என்னுடைய உயிர் மேல இருக்கு இதெல்லாம், எம்பெருமானுடைய புருவங்கள் என்னை படாதுபாடு படுத்துகின்றன அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்நீருக்கு ஏழையர் மேல் வளையும் இனி நீர வில்கொள், என்ன ஏழைகளா இருக்காளே சில பேர் எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு தன்னையே மறந்து எம்பெருமானையே உயிருக்கு உயிராக நினைத்து கொண்டு பாவப்பட்டவர்களாக இருக்காளே, அவளை கொல்லுவதற்காக இந்த புருவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல மன்னியசீர் மதனன் கருப்பு சிலை கொள், இல்ல மன்மதன் இருக்கானே அவனுடைய அந்த கருப்பு கரும்பு சிலையாது, அவனுடைய வில்லு கரும்பு வில்லு பேர், கருப்பு வில்லு மலர்கனைன்னு ஒரு மொழி. அப்போ மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் நாச்சியார் பாட்டில் கூட ஒரு மொழி, அது கருப்பு வில்லா, அந்த மன்மதனுடைய வில்லா இல்ல புருவமா, இல்லை மதனன் தன்னுயிர்த்தாதை கண்ண பெருமான் புருவம் அவையே,
பார்த்தா மன்மதனுடைய வில்லான்னு முதல்ல சந்தேகம் வந்தது, இல்ல என்னை கொல்லுவதற்காக வில்லு வச்சிருக்கானான்னு முதல்ல சந்தேகம் வந்தது, இல்லை இல்லை என்னை கொல்லுவதற்காக இல்ல என்னை கொல்லுவதற்காக மன்மதன் வந்து அந்த வில்லை வைத்திருக்கானா அப்படின்னு அடுத்த சந்தேகம் வந்தது. அப்புறம் பார்த்தா ரெண்டுமே இல்லை, இது கண்ண பெருமான் பூர்வமாவையே அப்படின்னு. ஏன்னா இது ரெண்டு காற்றும் அழகா இருக்கு, என்னை கொல்றதுக்காக வில்லு அப்படின்னா அது உண்மையில் அப்படி இல்லைன்னு தெரியுது, கஷ்டம் இருக்கேங்கிறது தவிர கொல்லலையே இன்னும். சரி மன்மதனுடைய கருப்பு வில்லா அப்படின்னா அந்த கருப்பு வில் இவ்வளவு அழகா இருக்காதே. அப்ப இது என்ன கேட்டா அந்த மன்மதனுக்கும் தாதை, மதனன் தன்மையர் தாதை, மன்மதனுக்கும் அப்பன் ஒருத்தன் இருக்கானே அவன்கிட்ட இருந்து வந்தது தான் இத்தனை அழகு. அது எம்பெருமானுடைய கண்ணபேரானுடைய புருவங்கள், அந்த புருவங்கள் மன்மதனுக்கும் மன்மதன் அப்படின்னு சொன்னபடினால அவனை காட்டுறோம் அழகானவன்னா அப்ப அவனுடைய வில்லை காட்டுறோம், எம்பெருமானுடைய வில்லு அழகா இருக்கும், எம்பெருமானுடைய வில்லு தான் அவனுடைய புருவங்கள், அதனால அது எண்ணியூர் மேலனவாய் அப்படின்னு அங்க சொன்ன அதே பாவத்தை வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசியம் சாதிக்கிறார். நேத்தும் சரோஜ வசதிர் நிஜமாதிராஜ்யம் நித்தியம் நிஷாமயதி தேவபதே ப்ரூவுதே, தேவபதே தேவநாதனே சரோஜ வசதி தாமரையிலே வசிப்பவரான பிரம்மாவானவர் நிஜம் ஆதிராஜ்யம் நேத்தும், நிஜம் தன்னுடைய ஆதிராஜ்யம் சாம்ராஜ்யத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, உலக படைப்பு என்கிற தன்னுடைய தனக்கே உரிய அதிகாரத்தை நேத்தும் நடத்துவதற்காக நித்தியம் எப்பொழுதும் தே புருவோ நிஷாமயதி உன்னுடைய இரண்டு புருவங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார், தினமும் இந்த புருவங்களையே பிரம்மாவானவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா, இதை வச்சென்றுதான் மன்மதனுடைய வில்லுக்கு அத்தனை பவர் அவர் கொடுக்கிறார். ஏவம் நச்சேத், அப்படி இல்லை என்றால் அகில ஜந்து விமோகனாருகா, எல்லா ஜந்துக்களையுமே தேவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சி வரைக்கும் இருக்கிற எல்லா ஜந்துக்களையும் விமோகனம் பண்ணக்கூடிய அளவு காமசராசனசிய, காமசரா காமன்னா மன்மதன், சராசனா வில்லு, மன்மதனுடைய வில்லுக்கு கிம் மாத்திருக்கா பவதி, எதுதான் மாத்திருக்கையாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். மாத்திருக்கான்னா எதை பார்த்து பிரம்மா பண்ணியிருப்பார், ஒரு ஐடியலாக இருக்கணும் இல்லையோ, அப்போ ஏதோ ஒண்ண வச்சுட்டுதான் பிரம்மாவானவர் இந்த மன்மதனுடைய வில்லை படைச்சிருப்பார். எதை வச்சிருப்பார்ன்னு பார்த்தோம்னா எம்பெருமானுடைய புருவத்தை தான் வச்சிருக்கார், அதில்தான் வேற எதுதான் எம்பெருமான் அந்த மன்மதனுடைய அந்த கரும்பு சிலைக்கு அதாவது கருப்பு வில்லுக்கு வேற எதுதான் மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்னார். ஏன் பிரம்மாவானவர் பிரம்மா பக்கத்திலே சரஸ்வதி தேவி இருக்கார், அப்போ சரஸ்வதி தேவியுடைய புருவங்கள் இருக்கலையோ அதையே ஒரு மாதிரி உருவமாக, மாத்திருக்கான மாதிரி உருவம்னு அர்த்தம், மாத்திருக்கா அப்படிங்கிறதுல இருந்து அந்த மாதிரிங்கிறது, மாத்திருக்கால அந்த காவுக்கு அர்த்தம் கிடையாது, மாத்திருந்தான் அர்த்தம், மாத்திருங்கிறது தான் மாதிரின்னு ஆச்சு. அப்போ வந்து பிரம்மாவே ஒரு மாதிரியாக ஏதாவது ஒன்று வைத்து அதை வைத்து தானே சிருஷ்டிக்கணும், அப்போ பிரம்மா சரஸ்வதி தேவியினுடைய புருவம் இருக்கலையோ அதை வைத்து சிருஷ்டிக்கலாமே அப்படின்னா அதெல்லாம் போராதுன்னு அவரே நினைச்சுட்டாரா, என்னதான் சரஸ்வதி தேவியினுடைய புருவ நெருப்புக்கு பிரம்மா கட்டுப்பட்டவராக இருந்தா கூட உலகத்துல அதெல்லாம் போராது, இன்னும் விசேஷமாக ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்துதான் கண்ணபெருமானுடைய புருவங்களையே எடுத்து அவர் அதையே ஒரு மாதிரியாக வைத்து இந்த காமனுடைய வில்லை அவர் கொடுத்திருக்க, இல்லாட்டா வேற எதுதான் மாதிரியா இருக்க முடியும், சரஸ்வதி தேவியினுடைய புருவம் கூட மாதிரியாக இருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அகிலகந்து விமோகனார்கா, எல்லா பிராணிகளையும் மோகிக்க செய்வதற்கு ஏற்றதான ஒரு மன்மதனுடைய வில்லு, அந்த மன்மதனுடைய வில்லுக்கு மாதிரியா இருக்கணும்னா அதுவும் எல்லா பிராணிகளையும் மோகிக்க செய்வதாக அத்தனை அழகாக இருக்கணும் இல்லை, அது இது தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். கண்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புருவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகு சேர்ப்பதாக இருக்கிறபடினாலே சுவாமி தேசியம் சாதிக்க விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனவே அப்படின்னு சொல்றார். விற்புடனோரொன்று ஐந்தையில் வெவ்வினத்தீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேதிந்திக்க பற்பினமர்ந்த செய்யால் படிகாட்டிய பண்புடை என் விற்புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் பெற்றனவே. விற்புருவ கொடி அந்த நாயக்கியை சொல்றார், பெருமாளுக்கு இல்ல, பெருமாளுக்கு தான் அந்த திருப்புருவம் இருக்கு, அந்த பெருமாளையே தோற்கடிக்கக்கூடிய ஒரு புருவமானது நாயக்கிக்கு இருக்கான், அதனால அது வில்லா இருக்கான், விற்புருவ கொடி அப்படின்னு சொல்றாரு, வில்லையே புருவமாக வைத்திருக்கிறார்,
அந்த வில்லினாலே எம்பெருமானையே தோக்கடிக்க செய்கிறாள். அந்த வில்லுங்கிறது பிரம்மாஸ்திரம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க வியாக்கியானக்கெல்லாம் கூட. பிரம்மாஸ்திரம் கை வந்து இருக்க செய்து இவள் எதுக்கு கஷ்டப்படணும், கையில பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு இருக்க கஷ்டப்படுவானோ, உடனே அதை பிரயோகம் பண்ணி பிரச்சனை ஜெயிச்சிட மாட்டானோ, அந்த மாதிரி இவ கையில இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் தான் அந்த விற்பூர்வம் ஆயிற்று அப்படின்னு சொல்றான். ஆக அங்க நாயிகா பாவத்துல சொன்னது இப்ப எம்பெருமானுடைய திருப்புருவங்களானது அப்படி அத்தனை விசேஷமாக எல்லாரையும் வசீகரிக்க செய்வதாக இருக்கு என்பதாக அர்த்தம். அடுத்த ஸ்லோகம், ஆலக்ஷ்ய சத்வம் அதிவேள தயோத்தராங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்ஹம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத துக்தாம்புதேர் அனுகரோதி விலோச்சனந்தே சுபர்வநாத அப்படின்னு. தேவநாதனே, சுபர்வான தேவர்களுக்கு பெயர், தேவநாதனே உன்னுடைய விலோச்சனம் திருக்கண்கள் அந்த கண்களுடைய அழகை அனுபவிக்கிறார். கண்கள் திருப்பார்கடல் போல இருக்கான். திருப்பார்கடல் எப்படி அழகாக குளிர்ந்ததாக இருக்குமோ அந்த மாதிரி கண்களும் குளிர்ந்ததாக இருக்கு. திருப்பார்கடல் எப்படி நல்ல பெருசா விஸ்தாரமா இருக்கும், நீளமாக இருக்குமோ, நீளம் அகலம் எல்லாம் கடல் எப்படி பெருசா இருக்குமோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருக்கண்களும் நல்ல நீளமாக, நல்ல அகலமாக, நல்ல குளிர்ச்சியாக, நல்ல ஸ்நேகம் உள்ளதாக, ஸ்நேகம்னா ஜலம் கையில ஒட்டும் இல்லையோ அதுக்கு ஸ்நேகம்னு பெயர். அப்புறம் எம்பெருமானுடைய திருக்கண்களும் நல்ல ஸ்நேகமாக இருக்கணும், அந்த ஸ்நேகத்தோட இருக்கான். அது இப்படி எல்லாம் பார்த்தா திருப்பார்கடல் மாதிரியே இருக்கு. அது மட்டுமல்ல, திருப்பார்கடலுக்கும் எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கும் எத்தனையோ எத்தனையோ ஒற்றுமை இருக்கு. இந்த ஸ்லோகத்துல ரெண்டு அர்த்தத்துல சொல்ற என்னன்னு கேட்டா, ஆலக்ஷ்ய சத்வம் அப்படின்னு ஒண்ணு, அதிவேள தயோத்தரங்கம் அப்படின்னு ஒண்ணு, அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம் அப்படின்னு ஒண்ணு, ஸ்னிக்தாயதம் அப்படின்னு நாலு அஞ்சு, பிரதிமசாலின்னு ஆறு. இந்த ஆறு விதத்தினாலே துக்தாம்புதேர் அனுகரோதி விலோச்சனந்தே, துக்தாம்புதே திருப்பார்கடலை அனுகரோதி ஒட்டியிருக்கிறது, திருப்பார்கடல் போல இருக்கிறது, விலோச்சனம் தே உன்னுடைய திருக்கண் அப்படின்னு சொல்ற. அப்ப ஆறு விதத்தினாலே ஒற்றுமை சொல்லியிருக்கார். சிலதெல்லாம் ரெண்டு பேர் அர்த்தத்துல வரும், ஒன்னு ஒன்னாக பார்ப்போம். முதல்ல ஆலக்ஷ்ய சத்வம் அப்படின்னு, அதாவது எம்பெருமானுடைய கண்ணுல எப்பவுமே சத்துவ குணம் தான் தெரியும். ஆலக்ஷியான நன்கு தெரியக்கூடியன்னு அர்த்தம், எல்லா பக்கமும் நன்கு தெரியக்கூடிய சத்துவ குணம். எம்பெருமான் திருக்கண்ணாலே கடாட்சம் பண்ணாருன்னா அது சாத்விக கடாட்சம். மற்ற தேவர்கள்லாம் அவருடைய கண்ணாலே கடாட்சம் பண்ணா அது ராஜச கடாட்சம், தாமச கடாட்சம் அப்படின்னு பெயர் இருக்கு. அதனாலே சாத்விக சத்து வித்யா அந்த கொல் யஜாயமானம் ஹி புருஷன் எம் பசியன் மதுசூதனா சாத்விக சத்து வித்யா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு சொன்ன மாதிரியாக, முதல்ல பிறக்கச்சே எம்பெருமான் ஒரு சாத்விக கடாட்சம் ஒண்ணு பண்றான், அதனால அந்த குழந்தையும் சாத்விகனாரான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கோல்லையோ. அதனால எம்பெருமானுடைய கடாட்சத்துல எப்பவுமே சத்துவ குணம் தான் இருக்கும். சிவனுடைய கடாட்சம் சில சமயம் மூணாவது கண்ணால பார்த்தா எரிச்சிருவார், மொத்தமே போயிடும், பஸ்மம் ஆயிடும், புசுங்கிடும். அதை எல்லாம் இருக்கொல்லையோ. பிரம்மாவுடைய கடாட்சத்துல ரஜோகுணம் இருக்கும், ஆனா பெருமாளுடைய கடாட்சத்துல சத்துவ குணம் இருக்கும். அதனால ஆலக்ஷ்ய சத்வம் அல்ல, சத்துவ குணத்தோடு கூடியது. ரெண்டாவது அதிவேள தயோத்தரங்கம், அது சத்துவ குணம் மாத்திரம் இல்லாமல் தயா அப்படிங்கிறது நிறைய இருக்கும். தயா அப்படியே பெருகி கிடக்கும். அதிவேள அப்படின்னா கரையை கடந்த, வேளானா கரையின் பெயர், அதிவேளானா கரையை கடந்த, தயா தயாயினாலே உத்தரங்கம் உயர்ந்த அலைகளை உடையது அப்படின்னு. அதாவது என்னன்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய கடாட்சம்ங்கிறது வெறும் கடாட்சம் இல்ல, அது கருணா கடாட்சம் அப்படின்னு சொல்லணும். அத வெறும் கடாட்சம் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் பாக்குறோமா வெறும் எப்படி பார்த்துட்டு போறதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் ஒரு கடாட்சம் பண்ணான்னா அதுல கருணை அப்படியே பொங்கி இருக்குமா. அதிவேளம் எப்படி ஆனா சமுத்திரத்துல கரையை தாண்டி மேல சில சமயம் அலைகள்லாம் ஒரு முடியும். சாதாரண அலைகள்லாம் பார்த்தோம்னா கரையில வந்து அடிபட்டு கரையில வந்து அடிக்கும், மறுபடியும் திரும்பி போயிடும், கரையில வந்து அடிக்கும் திரும்பி போயிடும். அதே சமயம் சில சமயம் பெரிய அலைகள்லாம் வரும், உத்தரங்கமாக வரும். தரங்கம் அப்படின்னா அலை, உத்தரங்கம்னா உயர்ந்த அலையாக வரும். அது என்ன ஆகும்னா கரைக்கும் மேல வரும். அந்த மாதிரி நானும் பார்த்திருக்கேன். எங்க அப்படின்னு கேட்டானா திருவனந்தபுரத்திலேயே பார்த்திருக்கேன். ஒரு சமயம் ஒரு பௌர்ணமி சமயம்
அங்க பெருமாளோட கூட போயிருந்த போது பங்குனி மாசம் கிட்டத்தட்ட பௌர்ணமியோட கூட வரும் அந்த தீர்த்த வரிங்கிறது. அப்ப அன்னைக்கின்னு பார்த்து அந்த அலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப எல்லாருமே எச்சரிச்சா அலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கும், பௌர்ணமி சமயம் வேற, அதனால ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஏன் கரையில தான் இருந்த கிழியே வரல, எங்கேயாவது 20 அடி மேல கரைக்கு மேல மண்ணல் திட்டு இருக்கு, அதுக்கு மேல இருந்திருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ள அங்க எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தா ஒரு 50 பேர், திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பெரிய அலை ஒண்ணு வந்தது. உடனே இங்கிருந்து விசில்லாம் அடிச்சா பெரிய அலை வந்து எல்லாரும் வந்துருக்கோம் எல்லாரும் வந்துருக்கோ அப்படின்னு சொன்னா உடனே மொத்த பேரும் எல்லாரும் கிடுகிடுன்னு வேகமா வந்துட்டான். ஆனா அவ வேகமா வரத்துக்குள்ள அந்த அலை இன்னும் அதிவேகமா வந்துருச்சு. அவ எல்லாம் கடைசியில எங்கேயோ மேல இருந்துட்டு இருக்கேன் நான், என்னுடைய கால் வரைக்கும் வந்து நினைச்சுட்டு போயிடுச்சு, முட்டிங்கால் வரைக்கும். இவ்வளவு பெரிய அலையை நாங்க பார்த்தது இல்லை, நாங்க இருக்கிற வேலையை சொன்னான். உதாரணத்துக்கு சொல்றேன், அதிவேல தயோத்தரங்கம்னு ஒண்ணே அது ஞாபகம் வருது, கரையை கடந்து இருக்க கூடிய உயர்ந்த அலை. அந்த மாதிரி எமிர்வாண்டி திருக்கண்கள் எப்படின்னு கேட்டான்னா அது கருணா கடாட்சமா இருக்கு. அந்த கருணைங்கிறது சாதாரணமா இல்லாமல் கரையெல்லாம் கடந்து உயர்ந்து மேல வந்துட்டு இருக்கு. கருணைக்கு கரைனா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் தான், புண்ணிய பாபங்களை தாண்டி கருணை வர்றது கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த சமயம் எம்பெருமான் பண்ற கருணா கடாட்சம் நம்மளுடைய புண்ணியம் பாபம் அப்படின்னு இருக்கக்கூடிய கரைகளையெல்லாம் இடித்து தள்ளிண்டு அது மேல வந்து நம்ம அப்படியே நினைத்து விடுகிறது இல்லையா, அதைத்தான் சொல்றார் அதிவேல தயோத்தரங்கம் அப்படின்னு. அடுத்து மூணாவது, அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம். அபியர்த்தினாம் கேட்கிறவர்களுக்கு யார் யார் எதை பிரார்த்திக்கிறாளோ அவர்களுக்கு அபிமதம் அவர்கள் இஷ்டப்பட்டதை பிரதிபாதனார்கம் கொடுப்பதற்கு ஏற்றது. எம்பெருமான் திருக்கண் அந்த திருக்கனானது யாரு என்ன கேட்டாலோ அதை கருணா கட்டாட்சத்தினாலே பெருமாள் கொடுத்துறான் இல்லையா. யாரு என்ன பலன் கேட்டாலுமே அந்தந்த பலனை தர்மார்த்த காம மோட்சத்துல எந்த பலனை கேட்டாலும் எம்பெருமான் தன்னுடைய கருணா கடாட்சத்தினால் அதை கொடுத்துடுற அப்படின்னால அபியர்த்தினால் கேட்கிறவர்களுக்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய கடாட்சம். மூணாவது, நாலாவது ஸ்னிக்தாயதம். நாலாவது ஸ்னிக்த, அஞ்சாவது ஆயதம். ஸ்னிக்த அப்படின்னா ஸ்னேகத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். அதாவது பெருமானுடைய கருணா கடாட்சம், கருணை அந்த கடாட்சத்திலே பலவிதம் இல்லையோ, சில பேர் கோபத்தோட பாக்குறது அப்படின்னு ஒண்ணு உண்டு, இல்ல சாதாரணமா பார்க்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு, இல்ல வெறுப்போட பார்க்கறது அப்படின்னு ஒண்ணு உண்டு, இல்ல பயத்தோட பார்க்கறது அப்படின்னு உண்டு, இல்ல ஸ்னேகத்தோட பார்ப்பது அப்படின்னு உண்டு, பலவிதம் உண்டு இல்லையா. கண்ணிலேயே எல்லா பாவத்தையும் காட்ட முடியுமே, சிங்காரம் ஹாஸ்யம் கருணை எல்லாம் கண்ணில காட்ட முடியுமே. அப்போ இந்த இடத்துல எம்பெருமாள் வந்து ஸ்னேகத்தோட கடாட்சம் பண்றாங்க, அதனால ஸ்னிக்தமா இருக்கான் எப்பவுமே. எம்பெருமானுடைய கண் கடாட்சம் அப்படிங்கிறது ஸ்னேகத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. ஒருத்தர் நம்மளை பார்க்கும்போதே அவர் ஸ்னேகத்தை காண்பிக்கிறார் அப்படிங்கிறத கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும்னு சொல்லுவார் திருவள்ளுவார். அந்த மாதிரி இவன் உள்ளுக்குள்ள ஸ்னேகம் இருந்ததுன்னா அதை அடைக்க வைக்க முடியாது, கண்ணுல அது தெரிஞ்சிடும் அப்படின்னு விட்டார். உள்ள எழுந்த அளவு ஸ்னேகம் இருக்குங்கிறது கண்ணுல தாராளமா தெரிஞ்சிடும். எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான்னா, ஒரு உதாரணம் பார்த்தோம்னா எம்பெருமான் கண்ணன், கண்ணனை பார்க்கறதுக்கு குசேலர் வந்தார். ரொம்ப வருஷம் கழிச்சு சின்ன வயசுல படிச்சது ஒன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு குச்சேலர் வந்திருக்கார். துவாரகையில வந்து கண்ணனுடைய அரண்மனையில் எப்படியோ உள்ள வந்துட்டார் அவர். குச்சேலர் வராங்கிறத பார்த்த உடனே கண்ணன் தன்னுடைய ஆசனத்திலிருந்து ரத்தனமயமான அந்த பரியங்கத்துல இருந்தான், ருக்மிணி தேவியோட பக்கத்துல இருக்கார். அந்த ஆசனத்திலிருந்து எழுந்து வேகமா ஓடி போய் குச்சேலரை கட்டிட்டு விட்டார், ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டார். குச்சேலரும் கண்ணன் ஆலிங்கனம் பண்ணிட்டார். அப்பா ரெண்டு பேருக்கும் என்ன ஸ்னேகம் என்ன ஸ்னேகம், குச்சேலரும் கண்ணனும் பரஸ்பரம் ஆலிங்கனம் பண்ணிண்டு இவாளுக்குள்ள என்ன ஸ்னேகம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல குச்சேலனுடைய முதுகுல அப்படியே நீர் சொட்டு, கண்ணனுடைய கண்ணில இருந்து வரக்கூடிய கண்ணீர் சொட்டு இருக்கான். அதை பார்த்துதான் குச்சேலர் கண்ணனுடைய பிரீத்தியினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறார். பிரீத்தோ விமுஞ்சது அப்பிந்தூனு நேஸ்வராபியம் புஷ்கர் ஏக்ஷனா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். குச்சேல கூட தான் ஆலிங்கனம் பண்ணிட்டார், ஆனா கண்ணன் அழுதுன்னு இருக்கான், இவ்வளவு நாளாச்சு குச்சேலா உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லப்போனா பேசத்து கூட முதல்ல வழி இல்லை, பேசத்துக்கு வாய் இல்லாமல் கண்ணில இருந்து ஜலம் கொட்டின் இருக்குன்னா எப்படிப்பட்ட ஸ்னேகம்ங்கிறது இருக்க முடியும். அத்தனை ஸ்னேகம் பக்தர்கள் கிட்ட பகவானாலே காண்பிக்க முடிகிறது, அதான் ஸ்னிக்த அப்படின்னு பெயர். இன்னொரு பகவத்யான சோபானத்தை கூட சுவாமி தேசிய சாய்க்கு ஸ்வாகதோதார நேத்திரம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி ஸ்வாகதம் கண்ணாலேயே பேசுறான், கண்ணாலேயே ஸ்வாகதம் சொல்லுவானாம், கண்ணாலே குசல் பிரசனம் பண்ணுவான். இதெல்லாம் வரும், இதுலயே வரும். இப்ப ஸ்னிக்த அப்படிங்கிறது நாலாவது. ஆயத்தானா நீளமானது
அப்படின்னு எம்பெருமானை திருக்கண்கள் ஆனா நீளமா இருந்தாதான் கண்ணு கழுவு குட்டையா இருக்கக்கூடாது இடுங்கி இடுங்கிலா நீளமா இருக்கணும் அகலமா இருக்கணும் கரிய வாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய கண்கள் அப்படின்னு கர்ணாந்தலோச்சனே அப்படின்னு சொல்லுவார் காது வரைக்கும் கண் இருக்குங்கிற மாதிரி தெரியுமா கண் அவ்வளவு நீளமாக ஒருவேளை காது வரைக்கும் கண் இருக்கும் அப்படின்னு தோணுமா அந்த மாதிரி நீளமாவும் இருக்கணும் அதே சமயம் கொஞ்சம் அகலமாவும் இருக்கணும் இது வந்து கண்ணுக்கு அழகு அதனால ஸ்னிக்த ஆயதம் அதுக்கப்புறம் பிரதிமசாலி பிரதிமன்னா நல்லா பெரியதாக இருக்கு கரியவாகி புடை பறந்துன்னு சொல்லிருக்காரு இல்லையோ பெருசா மான் மானுடைய கண்களை உதாரணமா சொல்லுவார்கள் மான் கண்கள்லாம் நல்லா பெருசா இருக்கும் அந்த மாதிரி பெருசாவும் இருக்கணும் நீளமாகவும் இருக்கணும் ஸ்னிக்த ஆயதம் பிரதிமசாலி அப்படின்னு இப்ப ஆறு சொல்லியிருக்க சுபர்மநாத தேவநாத உன்னுடைய கண்கள் இந்த மாதிரி ஆறு விதமாக அற்புதமாக இருக்கின்றன இந்த ஆறையும் பார்த்தா துக்தாம்புதேகே அனுகரோதி துக்தாம்புதி இல்லை திருப்பார்கடல் அதை அனுகரோதி திருப்பார்கடலை பின்பற்றி இருக்கோ என்னமோ ஒருவேளை இல்ல திருப்பார்கடல் உன்னுடைய கண்ணை பின்பற்றி இருக்கா தெரியல ஏன்னா அதே மாதிரி இருக்கு திருப்பார்கடலுக்கும் இந்த ஆறும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால மறுபடியும் இந்த ஆறுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம் வச்சுக்கோங்க ஆலக்ஷ்ய சத்வம் அப்படின்னா நன்கு தெரியக்கூடிய எல்லா பக்கங்களும் தெரியக்கூடிய சத்வம் அப்படின்னா மிருகம்னு அர்த்தம் ஜந்துக்கள் அர்த்தம் மிருகம் இல்லை ஜந்துக்கள்னு அர்த்தம் பார்க்கடல் நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா முன்னாடி முதல்ல சத்வம்னா சத்துவ குணம்னு அர்த்தம் பார்த்தோம் இப்ப சத்வம்னா ஜந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு பார்க்கடல் பொதுவாக கடல்லயே மீன் அதுக்கப்புறம் முதல அதுக்கப்புறம் ஆமை அது மாதிரி மீன்லயே எத்தனையோ விதம் உண்டு இல்லையோ மீன்லயே எத்தனையோ லட்சக்கணக்கான விதம் இருக்கு முதலைகள் ஆமைகள் இன்னும் எத்தனையோ விதவிதமான ஆக்டோபஸ் மாதிரி நிறைய இருக்கு அதனால ஆலக்ஷ்ய சத்வம் அப்படின்னு எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய பல விதமான ஜந்துக்களை உடையது கடல் வாழ் ஜந்துக்கள் நிறைய கொள்ளியோ அதையெல்லாம் உடையது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது அதிவேல தயோத்தரங்கம் அதிவேலனா கரையை கடந்த தயினாலே உத்தரங்கம் உயர்ந்த அலையை உடையதுன்னு இங்க அதே அர்த்தம் நாம் அப்படியே வச்சுப்போம் கரையை கடந்து வந்திருக்கக்கூடிய உயர்ந்த அலைகளை உடையது அப்படின்னு திருப்பார்கடல் ஆனது நல்லா அலை அடிச்சு கரையை கூட தாண்டி வந்துடுவோம் அந்த மாதிரி ஓயாத அலை அடிச்சுட்டே இருக்கும் அப்படி அலையோட இருக்கிற அப்படின்னா அதுல தான் நடுவில் எம்பெருமான் வந்து அழகா சயனிச்சுட்டு இருக்கான் ஏன்னா எம்பெருமானுக்கு தொட்டில் கட்டி தாளாட்டு வர்ற மாதிரி இந்த திருப்பார்கடல் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அதனால உத்தரங்கம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா உயர்ந்த அலையோடு கூட இருக்கு அடுத்த விஷயம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம் யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு பிரார்த்திச்சதையெல்லாம் கொடுக்கக்கூடியது அதுதும் இந்த திருப்பார்கடல் முன்னாடி சமயம் தேவர்கள்லாம் அமிர்தம் வேணும்னு பிரார்த்திச்சா திருப்பார்கடல்லாம் அமிர்தத்தை கொடுத்தது அது மட்டும் இல்ல திருப்பார்கடல்ல இருந்து கௌஸ்துவம் வந்தது திருப்பார்கடல்ல இருந்து ஐராவதங்கிற யானை வந்து உச்ச இசவசன குதிரை வந்தது அப்புறம் கௌஸ்துவங்கிற மணி வந்தது துளசி வந்தது சந்திரன் வந்ததுன்னா யார் யார் எதை கேட்கிறாளோ அவெல்லாம் அதை எடுத்துட்டா ஆசைப்படுறவர்கள் அபியர்த்தியெல்லாம் விரும்பி கேட்பவர்கள் அவாய அந்த என்னென்ன வேணும் யானை வந்ததுன்னா அது உடனே இந்திரன் இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் எடுத்துட்டு அந்த மாதிரியாக அங்க என்னென்ன வந்ததோ திருப்பார்க்கலேருந்து அதெல்லாம் எல்லாரும் பிடிச்சு பிடிச்சு அவெல்லாம் எடுத்துட்டான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதான் அபியர்த்தினாம் யார் யார் எதை ஆசைப்பட்டு கேட்கிறாளோ அவளுக்கு அது மொத்தத்தையுமே கொடுக்கக்கூடியது திருப்பார்கடல் முதல்ல எம்பெருமானுடைய கருணா கடாட்சமும் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்கம் ஸ்னிக்த ஆயத்தம் பிரதிமசாலி அடுத்த மூணு விஷயம் ஸ்னிக்தம் அப்படின்னா எம்பெருமான் கண்ணுக்கு ஸ்னிக்தம்னா நல்ல ஸ்னேகம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் சொன்னோம் ஏன்னா கருணா கடாட்சமானபடினால குளிர்ச்சியா இருக்கு ஸ்னேகத்தோட இருக்கு குசியல கிட்ட ஸ்னேக பாவத்தை காமிச்சாலும் இல்லையா அந்த மாதிரி தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் புயாந்தித்தேன் பகவத்கீதையில கண்ணன் சொல்லும்போது என்னை நினைத்து யார் யோகம் பண்ணுகிறார்களோ யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா அவளுக்கு அந்த யோகத்தை நான் நடத்தி வைக்கிறேன் நடத்தி வைக்கும்போது அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன் அந்த ஞானத்தை கொடுக்கும்போது ஏதோ என் கடமையே நான் கொடுக்க மாட்டேன் ரொம்ப பிரீத்தியோடு கூட ரொம்ப ஸ்நேகத்தோடு கூட அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான் அதனால அப்படிப்பட்ட ஸ்நேகம் உண்டு திருப்பார்கடல்ல ஸ்னிக்தான ஸ்னேகம் அப்படின்னா ஜலம் கையில ஒட்டுறதோ இல்லையோ அதுக்கு ஸ்னேகம்னு பேர் ஜலம் எண்ணெய் இதெல்லாம் நம்ம கையில எடுத்தோம்னா கையில ஒட்டும் அந்த ஒட்டக்கூடிய அந்த சுபாவம் பிசு பிசுக்கு இருக்கும் இல்லையோ அதற்கு ஸ்னேகம் அப்படின்னு பேர்
அதனால திருப்பார்கடல அந்த ஸ்னேகம்ங்கிறது தான் அதான் ஸ்னிக்த. அப்புறம் ஆயதம் அப்படின்னா நல்ல நீளமா இருக்கு, பிரதிபம்னா விஸ்தாரமா இருக்கு அப்படின்னு இது ரெண்டுமே கடலுக்கு பொருந்தும். ஏன்னா கடல் வந்து ரொம்ப நீளமாகவும் விஸ்தாரமாகவும், அதுவும் திருப்பார்கடல் கேட்கணுமா ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஸ்னிக்த ஆயதம் பிரதிமசானி சுபர்வநாத துக்தாம் புதேகே அனுகரோதி விலோச்சனந்தே, உன்னுடைய விலோச்சனமானது திருப்பார்கடலை போல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஸ்லோகத்துக்கெல்லாம் ரெண்டு அர்த்தம் வச்சு இந்த மாதிரி ஸ்லோகம் பண்ணுவாள். இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சப்தமூல துவனி இல்லட்டா அப்படின்னு ஒரு பெயர், அதாவது அலங்கார சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்க கேட்டாருன்னா, இது மூலமாக வேற ஒரு அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். இப்ப ரெண்டு அர்த்தம் ஆயிடுச்சு இல்லையோ, திருப்பார்கடலை போல இருக்குன்னா சரி, அதனால என்ன எம்பெருமானுடைய திருக்கண் திருப்பார்கடலை போல இருக்கிறதுனா அதனால என்ன சொல்ல வர்றாரு இவர் அப்படிங்கிறது முக்கியம். அதனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டான்னா, திருப்பார்கடலானது எப்படியானால் எல்லாருக்கும் ஆசிரியமாகவும், அதே சமயம் குளிர்ச்சியாகவும், அதே சமயம் போக்கியமாகவும், அதே சமயம் சத்துவகுணமுடையதாகவும், ஏன்னா பூமியில இருக்கிற உப்பு கடல்ல மாதிரி இல்லாமல் சத்துவகுணமுடையதாகவும் இருக்கோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்கள் குளிர்ச்சியாகவும் போக்கியமாகவும் சத்துவகுணம் நிறைந்ததாகவும் அது இருக்கும். எப்படி திருப்பார்கடல் சுத்தமா இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் விவக்சிடுவீங்க. இங்க சத்துவம்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் எல்லாம் இருக்கு, இந்த ஸ்லோகத்தை அதெல்லாம் பார்த்தோம். இப்படி ரெண்டு அர்த்தத்துல ஸ்லோகம் அமைச்சா கூட இதிலிருந்து கவி சொல்ல வர அர்த்தம் அப்படின்னு சொல்றது அது ஒண்ணு இருக்கும், உள்ளுக்குள்ள மறைந்திருக்கும். கவி சொல்ல வர அர்த்தம் இதுதான், திருப்பார்கடல்ங்கிறது எப்படி நல்ல போக்கியமாக இருக்கோ, எப்படி நிறைய திருப்பார்கடல்ங்கிறது நிறைஞ்சிருக்கோ, எப்படி போக்கியமா இருக்கோ, எப்படி சத்துவகுணத்து, ஏன்னா பார்க்கறது வெளுப்பு தானே, வெளுப்புங்கிறது சத்துவகுணம் உடையது தானே, அந்த மாதிரி இதுவும் அப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதாவது ஒரு உதாரணமா என்ன சொல்றாங்க கேட்டான்னா, ஒரு ராஜாவை ஒரு புலவர் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ண போறார், அவருக்கு இதே மாதிரி ரெண்டு அர்த்தம் வச்சு பாடுறதுக்கு அவருக்கு நல்லா தெரியும். எதைத்தால் பட்டுன்னு ரெண்டு அர்த்தம் வச்சு பாடுவார், தமிழ்ல ஸ்லேடைன்னு சொல்வா, சம்ஸ்கிருதத்துல ஸ்லேஷம் அப்படின்னு சொல்லுவா, ஸ்லேஷத்துல சொல்வா. அவர் இந்த மாதிரி ராஜா கிட்ட போய் அவர் ஒரு ஸ்லோகம் சொன்னார், அந்த ஸ்லோகத்துல ராஜான்னு ஒரு அர்த்தம் வந்தது, இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா நல்ல யானை அப்படிங்கிற அர்த்தம் வருது, நல்ல உயர்ந்த ஜாதி யானைக்கும். அந்த யானைக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்ற எல்லா பதமும் ராஜாவுக்கும் பொருந்தும், நல்ல உயர்ந்த ஜாதி யானைக்கும் பொருந்தும். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, யானை மாதிரி இந்த ராஜா அப்படின்னு ஆயிடுச்சு, உயர்ந்த யானை, உயர்ந்த ஜாதி யானை மாதிரி இந்த ராஜா அப்படின்னா. அப்ப ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து ஒருத்தர் வந்த, அவருக்கும் இந்த மாதிரி ரெண்டு அர்த்தம் வச்சு பாட தெரியும். அவர் என்ன பண்ணார்னா, முதல்ல ராஜாவுக்கும் கழுதைக்கும் வரா மாதிரி ஒரு ஸ்லோகம் ஒன்று பண்ணார். அவர் வந்து அந்த ஸ்லோகத்துல வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் ராஜாவுக்கு வந்து கழுதைக்கும் வரும். ஆனா ராஜாவுக்கு என்ன கோபம் வந்துட்டா, என்ன இப்ப கழுதாங்கிறியா அப்படின்னு கேட்பான். நான் உண்மை கழுதன்னு சொல்லல, என் ஸ்லோகத்துல ரெண்டு அர்த்தம் ரெண்டுக்கும் ஒட்டி போறது அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னா, அப்ப ரெண்டு அர்த்தம் ஒட்டி போதான், அது எதோடு ஒட்டி போறது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. கழுதையோடு ஒட்டி போச்சுன்னா அப்ப கழுத மாதிரி நானே அப்படின்னு அர்த்தம் ஆயிடும், அதனால ராஜாவுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அப்படின்னா. அந்த மாதிரி ரீதியில இந்த ரெண்டு அர்த்தம் வச்சு சொல்றதுக்குள்ளயோ அதுல இருந்து வேற மூணாவது அர்த்தம் ஒண்ணு வரும், அதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய பிரதானமான உத்தேசம். ஸ்ரீபாஷ்யத்துல முதல்ல ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, பராசரிய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபனு வியபகத பிராணாத்ம சஞ்சீவினின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிச்சு, பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனேதான் துனிதாட்சரை சுமனசோ பௌமா பிபந்த்வன்மகம். இதுல வந்து வியாசருடைய சூத்திரம் இருக்கு இல்லையோ, அந்த சூத்திரத்தை ஒரு அமிர்தமாக சொல்றார். உபனிஷத் அப்படிங்கிறதே திருப்பார்கடல், உபனிஷத்துங்கிற திருப்பார்கடல்ல இருந்து வியாசருங்கிறவர் கடைஞ்சி எடுத்து அமிர்தம் கொடுத்தார். அந்த அமிர்தம் தான் வந்து அவருடைய சூத்திரம், வேதாந்த சூத்திரங்கள் வியாச, அதுக்கு தான் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் பண்ற இவர். அப்போ உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதம், எப்படி ஆனால் பகவானவர் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தாரோ அதே மாதிரி அதே பகவான் தான் இப்ப வியாசரா வந்திருக்க, அதனால வியாசாய் விஸ்வரூபாயின்னு இருக்கக்கூடிய அதே வியாச பகவானே இந்த உபனிஷத் அப்படிங்கிற பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் எடுத்தார். அந்த அமிர்தம் தான் இந்த சூத்திரங்கள், அதுக்கு தான் இவர் வியாக்கியானம் பண்ற பகவத் ராமானுஜர். இது மேல ரூபகம் நிறைய போடும், ரூபகம் இது சிலதெல்லாம் ரெண்டு ரெண்டு அர்த்தத்துல வரும். இதுல வியாக்கியானத்துல என்ன சொல்றா,
எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தா திருப்பார்கடல், இன்னொரு பக்கம் பார்த்தா உபநிஷத்து, ஒரு பக்கம் பார்த்தா அமிர்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா வியாசருடைய சூத்திரம் இப்படின்னா சொல்றது இல்லையோ. அப்ப இதனால என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, அமிர்தங்கிறது எப்படி போக்கியமோ அந்த மாதிரி வியாசருடைய வேதாந்த சாஸ்திரம் வேதாந்த சூத்திரங்கிறது அத்தனை போக்கியம். இது அமிர்தம் மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் இங்க உள்ள அர்த்தம் ஒண்ணு கிடைக்கிறது. பாராசரிய வச்சசுதாம் அப்படின்னு சொன்னபடியினால அந்த அர்த்தமும் கிடைக்கிறது. அத்திர போக்கியத்துவம் சொல்லல இதுல, இந்த ஸ்லோகத்துல அமிர்த மாதிரி போக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லல. ஆனா அமிர்தம்னு சொன்னபடினாலே அந்த போக்கியம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைச்சிருது. அதை எல்லாரும் கொண்டாடுற, ஏன்னா சீபாஷியக்காருடைய ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இதுதான். இந்த இடத்துல தான் வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே வியாசர் பண்ண வேதாந்த சூத்திரம் இருக்கும் இல்லையோ, அது பெரிய சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனையோ வேதாந்த அர்த்தங்கள்லாம் கொட்டி கிடக்கிறது அப்படின்னு சொன்னா அதை வியாக்கியானம் பண்றதே கஷ்டம், ரொம்ப சுருக்கமா இருக்கு அப்படின்னா இப்படி அப்படி அது பெரிய சாஸ்திரம் அப்படி இப்படின்னு சொன்னாலே தவிர அது அத்தியந்த போக்கியம், அது அமிர்தம் அப்படின்னு சொன்னவர் பகவத் ராமானுஜர் தான். அதாவது சாஸ்திரத்தையே நமக்கு போக்கியமா கொடுத்தவர். ஏன்னு கேட்டா வியாசர் என்ன சொல்ற சூத்திரத்துலாம் கேட்டா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை தான் சொல்ற சூத்திரம் மொத்தம். பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் போக்கியம் தானே, அதை விட்டுட்டு அந்த வியாசர் சொன்ன விஷயத்தையே வச்சுண்டு வாதங்கள் பண்ணிட்டு, பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்ன தர்க்கவாதங்கள்லாம் இப்படியா அப்படியான்னு வியாதம் பண்ணிட்டு அப்படிலாம் அவ சாஸ்திரங்கள்லாம் பண்றது இருக்கட்டும். ராமானுஜர் நமக்கு கத்துக் கொடுக்குறது சாஸ்திரத்தை முதல்ல எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சாஸ்திரத்தினாலே அனுபவிக்க கத்துக்கணும், எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரியாக இங்க உள்ள அர்த்தமாக திருப்பார்கடல் போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் அத்தனை குளிர்ந்தவையாக அத்தனை சத்துவகுணமுடையவையாக இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். பாலக்ய சத்துவம் அதிவேள தயோத்தரங்கம் அபியர்த்திய நாம் அபிமத பிரதிபாதனார்கம் ஸ்னிக்தாயதம் பிரதிமசாலி சுபர்வநாத துக்தாம்புதே அனுகரோதி விலோச்சனந்தே அப்படின்னு அழகா சொல்ற ஒன்னொன்னா உதாரணங்கள். சுவாமி தேசியன் முதல்ல கிரீடத்தை சொல்லும்போது சூரியன் சொன்னார், அப்புறம் எம்பெருமாண்டிய திருக்குறள் கட்டுரைகளை சொல்லும்போது ராத்திரி இருட்டுனார், எம்பெருமாண்டிய திருமுகத்தை சொல்லும்போது சந்திரன் அப்படின்னார், எம்பெருமானுடைய புருவங்களை சொல்லும்போது அப்ப வந்து வில்லு மன்மதனுடைய வில் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லும் போது கடல் அப்படிங்கிற, அப்போ ஒரு விதத்துல பார்த்தா சூரியன் சந்திரன் கடல் எல்லாம் வந்துருத்தும், லோகத்துல இருக்க பதார்த்தங்கள் எல்லாம் வந்துருத்தும். அதனால என்ன கேட்டா பரபிரம்மங்கிறது லோகம் முழுக்க வியாபிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒண்ணு இதுல இருந்து கிடைக்கிறது கூட இருக்கு அப்படின்னு ஒரு வியாக்கியான சாதிக்கிற. ஏன்னா சூரியனும் சந்திரனும் கண்ணாக இருக்கிறார்கள் அப்படின்னா வேதவாக்கியம் சொல்றதும் இல்லை, உலகம் முழுக்க வியாபித்து இருப்பான் பெருமான் அப்படிங்கறதுக்கு உதாரணமா தான் வேதம் இப்படிலாம் சொல்றது. அதே விஷயம் சுவாமி தேசியம் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகம் விஸ்வாபிரக்ஷண விகார கிருதக்ஷணைஸ்தே வைமானிகாதிப விடம்பித முக்த பத்மைஹி ஆமோதவாகிபிரநாமய வாக்கிய கர்ப்பைஹி ஆர்திரி பவாம் யமிருத வருஷ நிபை ரபாங்கைஹி. திருப்புருவம் ஆயிற்று, திருக்கண்கள் ஆயிற்று, அப்ப திருக்கண் கடாட்சம் இருக்கு இல்லையா, அதை பத்தி இப்ப சொல்லப்படுற. எம்பெருமானுடைய திருக்கண்களை பற்றி பாசுரம் நம்ம பார்க்கலையே. முதல்ல ஏழையரா வியுன்னும் இணை கூற்றங்கொலோ அறியேன் ஆயங்கண்ணவிரான் திருக்கண்கள் கொலோ அறியேன். முதல் பாசமே திருக்கண்கள் தான் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். ஏழையர் ஆவியுன்னும் இணை கூற்றங்கள், நகல ரொம்ப பாவப்பட்டவர்கள், எம்பெருமானிடம் ஏமாந்து போனவர்கள், எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு ஏமாந்து போனவர்கள், எங்களை கொல்லக்கூடியது இந்த கண்கள், இந்த ரெண்டு கண்ணாலே எங்களை கொல்லுகிறார் எம்பெருமான். இல்ல ஆழியங் கண்ணவிரான் திருக்கண்கள் கொலோ அறியேன். அது மட்டுமல்ல சூழவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்ணேன், அப்போது மலர் இந்த தாமரை பூ போல இருக்கக்கூடிய திருக்கண்கள் அப்படின்னு இங்கேயும் பிள்ளை வந்து சொல்லும்போது ஆயக அதிரமணீய விலோச்சன விஜித்த சகல லோகனான எம்பெருமானுடைய திருக்கண்கள் அப்படின்னு எல்லா லோகத்தையும் ஜெயிக்கிறான். ஆழியங் கண்ணவிரான் திருக்கண்கள் கொலோ அறியேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கண்களை அனுபவித்தார். அப்ப கண்ணிலிருந்து வரக்கூடிய கடாட்சம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு இந்த ஸ்லோகம். ஏன்னு கேட்டா எம்பெருமானே தேவநாத பெருமானே உன்னுடைய கடாட்சங்கள்னால்தான் நான் குளிர்ந்து போகிறேன், சம்சாரத்துல என்னுடைய கர்மங்கள்னாலே நான் வெயில் தாபத்துல இருக்கேன்,
உம்முடைய கடாட்சங்களாலே நான் குளிர்ந்து போகிறேன். ஏனென்றால் உம்முடைய கடாட்சங்கிறது மழை பொழிகிற மாதிரி என் மேல பொழிகிறது. அமிர்த வருஷம், அமிர்த மழை பொய்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உம்முடைய கடாட்சங்கள்னாலே நீர் அமிர்த வருஷம் போல ஒரு கருணா கடாட்சத்தை செலுத்தி என்னை நினைத்து விடுகிறீர். அந்த கடாட்சங்கள் எப்படி இருக்கின்றன கேட்டால், விஸ்வாபிரக்ஷண விகார கிருதக்ஷணைகி, லோகத்தை எல்லாம் ரட்சிப்பதற்காகவே பல விகாரங்களை செய்யக்கூடியவை. விடம்பித முக்த பத்மயேகி, அப்பொழுது மலர்ந்திருக்க தாமரைப்பூ, புதிய தாமரைப்பூ, இந்த தாமரைப்பூ போல இருக்கக்கூடியவை. ஆமோதவாகிபிஹி, ஆனந்தத்தை பிரவாகமாக கொடுக்கக்கூடியவை. அனாமய வாக்கிய கர்ப்பைஹி, அந்த கண்ணுனாலே நிறைய வாக்கியங்கள் பேசுறான். அனாமையன சௌக்கியமா என்கிற வாழ்க்கை வார்த்தையெல்லாம் கண்ணாலேயே பேசக்கூடியவை. அப்படிப்பட்ட கடாட்சங்கள்னாலே நான் ஆர்திரி பவாமி, நான் நனைந்தவனாக ஆகிறேன். நல்லா வெயில்ல தப்பிச்சின்றவனுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு திடீர்னு நல்ல மழை பெஞ்சுதுன்னா உடனே மழையில போய் நின்றுடுவான். பார்த்தால் முழுக்க வெயில்ல வாடி கிடக்கிறவனுக்கு அந்த காலத்துல ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நல்ல மழை பெஞ்சா உடனே மழையில போய் நின்றுடுவான். அந்த மாதிரியாக எம்பெருமானே உன்னுடைய சந்நிதிக்கு வந்து உன் கண் முன்னாடி நின்று உன்னுடைய கருணா கடாட்சங்களிலே நான் நனைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. ஆர்திரி பவாமி, நான் ஆர்திரமாக, நான் ஈரமா ஆயின் இருக்கேன், நான் நனைஞ்சின் இருக்கேன். அமிர்த வருஷ நிபைஹி, அமிர்த வருஷம் போலே, அமிர்த மழை போல இருக்கக்கூடிய அபாங்கைஹி, உன்னுடைய கடைக்கண் பார்வைகள், அந்த கடைக்கண் பார்வைகளால் நான் குளிர நனைந்தவனாக நான் ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு சந்தோஷத்தை, சம்சார தாபத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பையாக உன்னுடைய கடாட்சங்கள் இருக்கின்றன. அந்த கடாட்சங்களுக்கு நிறைய விசேஷம் இருக்கு. ஒன்னு விஸ்வாபிரக்ஷண விகார கிருதக்ஷணைகி அப்படின்னு, லோகம் மொத்தம் ரக்ஷணம் பண்றதெல்லாம் இந்த கருணா கடாட்சம் ஒண்ணுதான். சிருஷ்டியே கூட கடாட்சத்தினால்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்ற. உலகத்தை சிருஷ்டிக்கிறாங்க, அதுவே ததை கஷதான் வேதத்துல வரும். எம்பெருமான் கடாட்சம் பண்ணான், சிருஷ்டிச்சான் அப்படின்னா வேதத்துல வரும். ஆள வந்தா கூட அழகா சொல்றாரு இல்லையா, உம்முடைய அந்த கடாட்சம் இருக்கும் இல்லையோ, அந்த கடாட்சம் இல்லாட்டான்னா உலகமே கிடையாது. உன்னுடைய ஈக்ஷணம், உம்முடைய கடாட்சம் இருந்தாதான் உலகத்துல சிருஷ்டிங்கிறதே நடந்திருக்கு, இல்லாட்டா லோகங்கிறதே கிடையாது. லோகம் இருந்தாதுன்னா அதுக்குமே மேல லோகம் எப்படி இருக்கு, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். லோகமே இருக்காதே உம்முடைய கடாட்சங்கிறது இல்லாட்டா, ஏன்னா எம்பெருமான் கடாட்சிச்சுதான் சிருஷ்டி பண்ணான் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி கடாட்சிச்சுதான் எம்பெருமான் ரக்ஷணம் பண்றான் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப லோகத்தை எல்லாம் நன்கு ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த கடாட்சங்கள் இருக்கான். விஸ்வாபிரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு விகாரம், ஒரு லீலை, அந்த லீலையில கிருதக்ஷணைகி, கவனமாக இருப்பவை அப்படின்னு இருக்கும். அந்த லீலையே தாத்பரியமா அதையே செய்து கொண்டிருப்பவை. எப்பவுமே கண்ணு பத்தி தான் நமக்கு தெரியும், கண் இப்படி விகாரம் பண்ணிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. இந்த மூலை அந்த மூலை இப்படி எப்படி அங்கங்க என்ன நடக்குறது நம்ம பார்த்துட்டே இருப்போம். அது மாதிரி பகவானுடைய கண்ணும் விகாரம் நிறைய பண்றதான், லீலை நிறைய பண்றதான். ஏன்னா லோகத்தினுடைய ரக்ஷணம் பண்ணும்போது பல விதமான லீலைகள் பண்ணிதானே ரக்ஷணம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால விஸ்வாபிரக்ஷணம்ங்கிறது ஒரு விகாரம் பெருமாளுக்கு. சிருஷ்டியிலேயே தான் ஆரம்பிச்சு எல்லாமே விகாரம் தானே. அதனால லோகத்தை ரட்சித்தல் அப்படின்னு ஒரு லீலை, அந்த லீலையே எம்பெருமான் வந்து பிரயோஜனமாக, அதாவது லீலையே முக்கியமாக செய்பவனாக இருக்கக்கூடியவை இந்த கடாட்சங்கள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விடம்பித முக்த பத்மயேகி, முக்தம்னா புதிய அர்த்தம், விடம்பிதம்னா மலர்ந்தான் அர்த்தம், மலர்ந்த புதிய தாமரைப்பூ போல இருக்கக்கூடியவை. இந்த கடாட்சங்கள் அழகா மலர்ந்திருக்கு, மலர்ந்திருக்கு மாத்திரம் இல்லாமல் அப்பொழுது மலர்ந்துதான் இருக்கணும். தாமரைப்பூ மலர்ந்தா, அப்போ மலர்ந்தா, முன்னாள் மலர்ந்து மறுநாள் மலர்ந்ததுன்னு இருக்கக்கூடாது. அன்னைக்கு தான் புத்தம் புதுசாக மலர்ந்த தாமரைப்பூ எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது அழகுக்காக சொல்றது. ஆமோதவாகிபிஹி, அது மாத்திரம் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுப்பவை அப்படின்னு அர்த்தம். ஆமோதம் அப்படின்னா சந்தோஷம், ஆமோதங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சந்தோஷத்தை வாகிபிஹி கொடுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அதான் அந்த ஒருத்தருடைய கடாட்சம் நம்ம மேல பட்டாளி சிவசமயம் சந்தோஷம் வரும், ஆஹா அவர் என்னை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய கடாட்சம் நம்ம மேல பட்டாலே நமக்கு சந்தோஷம் வரும். தாமரைப்பூல வந்து ஆமோதம் அப்படின்னு சொன்னா வாசனைன்னு அர்த்தம், எம்பெருமான் கருணா கடாட்சத்துல ஆமோதம் அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம்.
அப்ப அமோதவாகிபிஹி விடம்பித முக்த பத்மைஹி அப்படின்னு கூட சொல்லலாம். அனாமய வாக்கிய கர்ப்பைஹி, இதெல்லாம் இதுதான் முக்கியம். அனாமயனா குசலம்னு அர்த்தம். குசல வாக்கியம் கர்ப்பைஹி உள்ளடக்கியவை. கண்ணாலேயே குசல பிரசனம், குசல வாக்கியம் பண்றான், நீங்களா சௌக்கியமா அப்படிங்கறத கண்ணாலேயே கேட்கிறானா. ஆனா எம்பெருமான் கட்டாட்சத்துல உள்ளுக்குள்ள அந்த குசல பிரசனம்ங்கிறது இருக்கு. அதுவும் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம், கண்ணாலேயே குசலமா அப்படின்னு கேட்கறவாள் நிறைய பேர் கழியும். சௌக்கியமா சௌக்கியம்னு இவனும் கண்ணாலேயே பதில் சொல்லுவான். எம்பெருமானுடைய திருக்கண்கள்லாம் அதுதான் முதல்ல சொன்னேன், சுவாகதோதார நேத்திரம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் தூரத்திலிருந்து சுவாகதம், ரங்கநாதனுடைய திருக்கண்கள் சுவாகதம்னு சொல்றதாம். கிட்ட வாங்கோ வாங்கோ சுவாகதம், நல்வரவு, உங்கள் வரவு நல்வரவு, வெல்கம் அப்படின்னு சொல்றதாம் ரங்கநாதனுடைய திருக்கண்கள். அவன் கோடியிலேருந்து அவன் கோயிலுக்கு கடம்பிச்சே ரங்கநாதன் அங்கேருந்தே ஒரு கடாட்சம் பண்ணிடுறான் இவனுக்கு சுவாகதம் சொல்றது. பிரணமத் சுவாகதிகி அப்படின்னு பட்டர் சொல்றார். ஆர்திர சுவாகதிகைஹி கிருபா கலுஷிதைஹி ஆலோகிதை ஆர்திரையன்னு அப்படின்னு உன்னுடைய கடாட்சங்கள்னாலே என்னை குளிரச்சை, அது ஆர்த்த சுவாகதிகைஹி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அடிப்படையாக வச்சுதான் இங்க சுவாமி தேசிய ஸ்லோகம் எழுதியிருக்கேன்னு தெரியுது. ஆத்தால வந்து சுவாகதிகைஹி அவளை சுவாகத்தம் சொல்றது. அதாவது ஆத்துல யாரோ ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டா சுவாகதம் வாங்குவோன்னு சொல்லணும். ஆத்துலயே நிக்க வச்சுன்னு பேசக்கூடாது. இல்ல கதை தந்தோம் வர நந்தா வரட்டும் வராட்டா போட்டம்லாம் இருக்கக்கூடாது. அந்தா வாங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அதான் இந்த காலத்துல என்ன பண்ணிடுறேன், வெல்கம்னு ஒரு போர்டு ஒன்று போட்டு விடலாம். என்ன வந்தா வாங்கோன்னு சொல்ல முடியறதோ இல்லையோ, அதனால ஒரு போர்டுலயாவது எழுதி வச்சுடலாம். அது பெரிய தர்மம் மூலியம், அதனால வெல்கம் அப்படின்னு போட்டு விடுறேன். கீழே வந்து பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு இருக்கும், அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதை விட ஒரு போர்டு ஒன்று இருக்கும் இல்லையா, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரங்கநாதனுடைய அந்த சுவாகத்தம்னு சொல்லும் போது வாயால திறந்து வாங்கோ உள்ள வாங்கோ, உங்களுக்கு ஆஹா நீங்க வந்தங்களே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உள்ள வாங்கோ ஏன் நின்றுட்டு இருக்கோங்கோ அப்படின்னா, இதெல்லாம் உபசார வார்த்தையெல்லாம் நல்லா சொன்னேன், சிசீரமான வார்த்தைகள், குளிர்ந்த வார்த்தைகள். இவன் வார்த்தை சொல்றதுக்கு மேல இவன் கண்ணையை காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்திருக்கிறவர் மேல ஸ்நேகம் இருந்ததுன்னா கண்ணிலேயே ஒரு மலர்ச்சி அப்படின்னு, வந்தவரை பார்த்த உடனே கண்ணில் ஒரு மலர்ச்சி இருக்கும். அப்ப தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி கண் மலரும். அந்த கண்ணே சுவாகதம் சொல்லும் வாங்கோ அப்படிங்கறத கண்ணே தெரிவிக்குமா, நல்ல ஸ்நேகங்கிறது அதுல தெரிஞ்சால் அந்த கண்ணை தெரிவிக்க முடியும். அந்த மாதிரியாக ரங்கநாதனுடைய திருக்கண்கள் வந்து பக்தர்களுக்கு சுவாகதம் தெரிவிக்கும். சுவாகத்தம்னா நல்வரவு அப்படிங்கிறதை தெரிவிக்கக்கூடிய கண்களாக அவை இருக்கின்றன. இங்க சுவாமி தேசிகன் சொல்ற அனாமய வாக்கிய கர்ப்பைஹி, குசல பிரச்சனை வேற பண்றானா கண்ணிலேயே, உங்களுக்கு அனாமயமா, அனாமயம்னா துக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா அப்படின்னு எம்பெருமான் திருக்கண்கள்னாலேயே அந்த குசல பிரசனம் பண்றானா. ஏன்னா அர்ச்சாவதார பெருமாள் அவர் வாயை திறந்து பேச மாட்டார், அதனால கண்கள்லயே அந்த ஒரு கருணாபாவம் அப்படிங்கிறது தெரியணும். ரங்கநாதன் புறப்பாடுல வீதி புறப்பாடுல ஒவ்வொரு ஆத்திலும் போய் குசல பிரசனம் பண்றான் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். பாதுகாச விஷயத்துல சஞ்சார பத்தியத்தில சொல்லும் போது பெருமாள் சஞ்சாரம் பண்ணினார்னா, திருவீதியில வந்தாருன்னா ஒவ்வொரு ஆத்துக்கும் போய், உங்க ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா, குழந்தைகள்லாம் சௌக்கியமா, அக்னிகள்லாம் சௌக்கியமா, காலக்ஷேமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கான்னு என்னன்னோ மொத்தத்தையும் பண்றான். ராமாவதாரத்துல பெருமாள் ராமன் அப்படி பண்ணார்னு ராமாயணத்துல இருக்கு. அதே மாதிரி அர்ச்சாவதாரத்திலையும் ரங்கநாதன் ஆனவர் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திலும் நிக்கிறான், இந்து குசல பிரசனம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது இப்ப நல்லா தெரியுது. அச்சா ஏன்னா இவர்கள ரங்கநாதன் சேவிச்சாதான் இவாளுக்கு குசலம், இல்லாட்டா குசலம் கிடையாது. அதனால அவளும் வந்து அழகா சேவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு, புத்திரர்கள் சிஷ்யர்கள், புத்திரர்கள் சௌக்கியமா, சிஷ்யர்கள் சௌக்கியமா அப்படின்னு பெருமான் ராமன் கேட்பாராம். அந்த மாதிரியாக கத்வா கத்வா ஸ்வயமனு கிரகத்வார முன்னித்ரநாதா அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்திலையும் போய், பௌரான் பிருச்சன் கிமபி குசலம் பாதுகே, பௌரான் நித்யம் கிமபி குசலம் பாதுகே பிருச்சசீவ அப்படின்னு வரும். நீ ஜனங்களை எல்லாம் குசல பிரசனம் பண்ணிட்டு, பாதுகே குசல பிரசனம் பண்றான்னு வரும். அங்க ரங்கநாதன் குசல பிரசனம் பண்றான், இது அழகா சேவிக்கணும். இப்பவும் சீரங்கத்துல பெருமாள் எழும்போது ஒவ்வொரு இடத்துல நின்று நின்று தான் பெருமாள் போவேன், குடு குடுன்னு வேகமா ஒரு வீதியில அதி வேகமா, எவ்வளவு வேகமா முடியும் அவ்வளவு வேகமா போய் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இதுவா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து எல்லாரையும், எல்லாரும் பெருமாள் சேவிக்கணும், எல்லாரையும் ரங்கநாதன் கடாட்சம் பண்ணணும். அப்படிதான் வாகன பொறுப்பாடே கூட அப்படிதான் நடக்கும். சீரங்கத்துல வாகன பொறுப்பாடே கூட மெதுவா தான் நடக்கும். ஏதோ யானை வாகனம் குதிரை வாகனம் தான் சிவசம் இப்படி வேகமா இருக்கும், ஏதோ குதிரை வாகனம் ஏசல் வேகமா இருக்கும். அந்த பெருமாள் மெதுவா தான் எழுவார், எல்லாரையும் கடாட்சம் பண்ணிட்டு தான் எழுவார். அப்போ
குசல பிரசம் பண்றான், ரங்கநாதன் எங்க குசல பிரசம் பண்ண காரணம்னா அவன் கண்ணால பண்றான். ராமன் வந்து வாயால பண்ணல, ரங்கநாதன் வந்து கண்ணாலேயே குசல பிரசம் பண்ணிட்டு இருக்க அந்த கருணா கடாட்சத்துல நம்ம விஷயம் ஆகிறோம். அதனால அனாமய வாக்கிய கர்ப்பைஹி, எப்படின்னா கிருஷ்ணா அவதாரத்துல அந்த கண்ணாலே குசல பிரசம் மாத்திரம் இல்ல, கண்ணால மொத்த கதையும் கண்ணன் தூசிடுவோம். யார்கிட்ட? கோபிகள் கிட்ட. அந்த கோபிகளுக்கும் அந்த கிருஷ்ணனுக்கும் எத்தனை கதை இருக்கு, அவ மனசுக்குள்ள எத்தனை பாவம் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அத்தனை பாவமும் அந்த கண்ணிலே காமிச்சிருவான் கிருஷ்ணன். இப்ப தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசும்னு ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை, கண்களாய் தூது போகும். கண்ணனுக்கும் கோபிகளுக்கும் நடுவில் தூது போகக்கூடியது கிருஷ்ணனுடைய கண்கள். அது தூது போய் கண்ணனுடைய பாவத்தை அங்க போய் சொல்லிடும், சொல்லிட்டு அவருடைய பாவத்தை எடுத்து இங்க வந்துடும். அப்படின்னா மொத்தமும் நடந்துடும், கண் கண் வித்தையில எல்லாமே நடந்துடும். அந்த மாதிரியாக அனாமய வாக்கிய கர்ப்பைஹி ஆர்த்ரி பவாமி, அந்த அமிர்த வருஷ நிபைர் அபாங்கைஹி, அமிர்த வருஷம் போலே அமிர்த மழை பெய்தது போல இருக்கக்கூடிய அபாங்கைஹி, உம்முடைய கடைக்கண் பார்வைகளாலே ஆத்ரி பவாமி, நான் நனைந்தவனாக ஆகிறேன், குளிர்ந்தவனாக ஆகிறேன் அர்த்தம். இந்த இடத்துல அபாங்கம்னு ஒண்ணு போட்டிருக்க இல்லையா, வெறும் கடாட்சன் மாத்திரம் இல்லாமல் அபாங்கம்னா ஓரக்கண்ணாலே பார்ப்பதற்கு அபாங்கம், கடைக்கண் பார்வை அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி எம்பெருமான் எல்லாரையும் பார்க்க வேண்டி இருக்கிறபடினால ஒரு அழகா அப்படி ஒரு ஓரமா ஒரு கடாட்சம் இருக்கான், அதுவே அத்தனை குளிர்ச்சியாக இருக்கு. பக்தர் சொல்ற நேரம் பார்த்தா தாங்க முடியாதுங்கிற, ஏன்னா எம்பெருமானுடைய தயா பிரவாகம் மாதிரி அந்த எம்பெருமான் கடைக்கண் பார்வை இல்லாமல் மொத்த பார்வையும் நம்ம மேல செலுத்தினான்னா அவனுடைய தயை மொத்தமும் நம்ம மேல விழுந்தா நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா சுனாமியில அடிச்சுன்னு போறாமல் அடிச்சு போடுவோம், நம்ம மோட்சத்தை கொண்டு தள்ளிடும் நம்மள ஒரே கணத்துல, அத்தனையும் நம்மளால தாங்க முடியாது. அதனால செங்கன் சிரிச்சிருதே இமேல் வழியாகோ அப்படின்னு ஆசியா சொல்ற, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பார்த்தா போறோம் அப்படின்னு. மொத்தம் பெருமாளுடைய கருணை மொத்தமும் கருணா கடாட்சம் மொத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு யாரோ கேட்கிறாளா, கொடுத்தா நம்மளால தாங்கதான் முடியுமா? கருணா கடாட்சம் மொத்தத்தையும் கொடுத்தா தாங்க முடியுமா நம்மளால? ஏதோ அபாங்கை சிஞ்சதோ விஸ்வம், கடைக்கன் பார்வையினால்தான் லோக சிருஷ்டியே, அதை வச்சுதான் இருக்கு. தொதிக்கண சிதா சிந்து வீதி விக்ஷேப சீக்கரைஹி காருண்ய மாருதானீதைஹி சீதனைஹி அபிஷிஞ்சமாம் அப்படின்னு தேவராஜ ஸ்தோத்திரம் சொல்ற. காருண்ய மாருதானீதைஹி சீதனைஹி, அதாவது என்ன கேட்டா, ஒரு மழை பெய்யறதுன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யச்சா அப்ப திடீர்னு பக்கத்துல எங்க மழை பெய்யிருது, அப்ப அதுல காற்று அடிக்கிறது, அப்போ அந்த காற்றுல அந்த மழையிலேருந்து சில சாரல்லாம் வந்து நம்ம மேல வந்து விழுந்தா அதுவே நமக்கு குளிர்ச்சியா அப்பான்னு இருக்கும். மழையில் நனையாட்டா கூட அந்த மாதிரி இருந்தா கூட போறோம்ட்டார். பிரதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீக்கிரி கருணை அப்படிங்கிற காற்றானது எம்பெருமானுடைய கடாட்சம் மழை, அந்த மழையிலிருந்து சில சாரல்களை என் மேல தெளித்திருக்கின்றன, அப்படி தெளிக்கணும் எம்பெருமானே அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியாக நமக்கு தேவைங்கிறது மொத்த கடாட்சமும் இல்லை, ஒரு கடைக்கண் பார்வை, அதில் இங்கே இருக்கிற வரைக்கும் சௌக்கியமாக இருக்கணும், அதுக்கப்புறம் சீதைகுண்ட லோகம் போகணும், அவ்வளோதானே நம்மள்ட்ட பெரிய இது ஒன்று ஒன்று கிடையாது. நமக்கு நான் நித்தியசூரி போல அப்படியே ஆயிடணும் இப்பவே ஆகணும்னா நமக்கு கிடையாது, நம்மளால தாங்க முடியாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு அபாங்க வீக்ஷம், ஒரு கடைக்கண் பார்வை, லேசாக ஒரு கடைக்கண் பார்வை செலுத்தினால் போகும். விஸ்வா விரக்ஷண விகார கிருதக்ஷணைஸ்தே வைமானிகாதிப விடம்பித முக்த பத்மீஹி ஆமோதவாகிபிரணாமய வாக்கிய கர்ப்பைஹி ஆர்த்ரி பவாமி அமிர்த வருஷ நிபைரபாங்கைஹி விடம்பித முக்த பத்மீஹி அப்படிங்கிறது அன்று மலர்ந்த புதிய தாமரைப்பூ அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ஆனால் தாமரைப்பூனுடைய விசேஷம் கடாட்சத்துக்கு கருணை கண்ணுகளுக்கு என்ன சொல்றாலோ எல்லாத்தையும் வச்சுக்கணும். அப்படியே தாமரைப்பு போலே குளிர்த்தியாக, தாமரைப்பு போலே அழகாக, இப்படி எல்லாத்தையும் சுவாமி பகவத் ராமானுஜர் சாதிச்சார் இல்லையா. அப்படி கம்பீராம்ப சமத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதல அமலாயதே க்ஷணா அப்படின்னு, அந்த மாதிரி ஜலத்துல இருக்கக்கூடிய தாமரைப்பு அப்படி மலர்ந்ததுன்னா எப்படி குளிர்ச்சியாகவும் அழகாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும், அந்த மாதிரி சகலமும் எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு உண்டு, சிவப்பாகவும் இருக்குமோ அப்படி எல்லாத்தையும் அதுல நாம வச்சுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியாக திருக்கண்களை அனுபவிக்கிற மொத்தமாக பார்த்தோம்னா, இன்னும் அடுத்து நாசா
அப்படின்னு எம்பெருமானுடைய மூக்கு. பொதுவாகவே எம்பெருமானுடைய திருமுகம் அப்படிங்கிறதே மொத்தமா சேர்த்து வச்சு அனுபவிக்கிறதே காந்தம் வக்ரம் முன்னாடி பார்த்தோம். நம்ம இன்னும் அடுத்து நாசாவை நாளைக்கு பார்க்கலாம். நாசானா எம்பெருமானுடைய திருமுக்கு. ஜெய விபுதபதே த்வம் தரிசிதாபீஷ்டதானஹ சஹ சரிஜிதவாசா மேதினிபியாம் வசாபியாம் நலவனமிவ மிருத்ரன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீர்யன் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.